இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஜாலியாக போகிறோம், ஃபன் பண்ணுறோம், ஒரு புதுசாக ஒரு ஒரு ஐலண்டில் போய் இறக்கி விட்ட மாதிரி புது மக்களோட வந்து ஒரு மின்லிங் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு அனுப்புகிற விஷஸ், நிறைய பேர் வந்து அக்கா ப்ளீஸ்க்கா பத்திரமா இருங்கக்கா பார்த்துருங்கக்கான்னு நீங்கள்லாம் என் மேலே வச்சுருக்கிற அன்பு, கேர், பாசம், சில பேர் வந்து நோ நீ போகவே கூடாது அப்படின்ற எடுத்துக்கிற அந்த உரிமை, இதெல்லாம் வந்து எனக்கு எனக்கு நான் இதை இவ்வளோ இவ்வளோலாம் நான் வந்து லவ் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இதை நினைச்சு பெருமைப்படுறதா, இல்லை வந்து இன்னும் நிறைய உழைக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு ப்ரெஷரையும் எடுத்து போட்டுக்கிறதா அப்படின்றது தான் வந்து என்னை எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ் மக்களே, ஐ லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா இன்னைக்கு பிரியங்கா இவ்வளோ தூரம் வந்திருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒரு கண்டெஸ்டண்டாக பிரியங்காவை நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் ஐ எம் ஷோர் எப்படி நான் வந்து ஹோஸ்ட் பண்ணும் போது உங்களை எப்படி சிரிக்க வச்சு ஜாலியாக வச்சிருந்தனோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயும் வீட்டில் இருக்கிற மக்களையும் வெளியில் இருக்கிற உங்களையும் பிக் பாஸ் முக்கியமாக அவரையும் வந்து சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ், ரூட் ஃபார் மீ, எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, நிறைய நிறைய லவ் கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. ஓகே, மே த பெஸ்ட் ஒன் வின். இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு 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 ரிட்ரீட் மாதிரி நான் பார்க்குறேன். எனிவே உள்ளே போகிறோம், என்ன நடக்குது அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். ஓகே, டென்ஷன் ஆகுது, வெளியே வேற நிற்கிறாங்க, ஒரே ப்ரோட்டோகால்ஸ்மா, ஐயோ தாங்க முடியல என்னால். நான் இந்த வீட்டை சமாளிக்க போறேன்னா இந்த வீடு என்ன சமாளிக்க போறதான்னு தெரியல. சோறு மட்டும் ஒழுங்கா போடலன்னா ப்ராப்ளம் இருக்குமா, இப்பவே சொல்லிட்டேன். எனிவே தேங்க்யூ கைஸ், ஐ லவ் யூ. என்னோட தம்பி ரோஹித் தேஷ்பாண்டே, நீங்க பாத்திருப்பீங்க அவனை, அவன் தான் வந்து என்னோட சோசியல் மீடியாலாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து அவன் தான் ஆக்டிவா இருப்பான், அவன் தான் வந்து மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு இருப்பான். ஸோ டூ செக் அவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த பிக் பாஸ் ஹவுஸ் ஆன் மை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், எல்லாத்தையும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ லவ் யூ கைஸ், விஷ் மீ லக், ஃபுல் பிரேயர், ஜெய் பிரியங்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.